வணக்கம் நண்பர்களே, உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சி என்ன தலைப்பில் பயணிக்க இருக்கிறது என்பதை பார்க்கலாம். கஞ்சா போதையில் வீதி வீதியாக வெட்டு கத்தியுடன் திரியும் கஞ்சா ஆசாமிகள். தமிழ்நாட்டில் தலைவிரித்தாடும் சாதிய ஆணவ கொலைகள். திமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அதிகரிக்கும் லாக்அப் மரணங்கள். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் போது கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க பரிவாரங்களுடன் புறப்பட்டு சென்றுள்ளார் பொம்மை முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வரலாறு காணாத அளவில் தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை தலைவிரித்தாடுகிறது. அப்பாவி மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் அதிகரித்திருக்கும் போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஓய்வு ஒரு கேடா என எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளன. இந்த விமர்சனத்திற்கு முகாந்திரம் இல்லாமல் இல்லை. கஞ்சா போதையில் சுற்றித் திரியும் கஞ்சா ஆசாமிகள் வீதி வீதியாக கண்ணில் காண்பதையெல்லாம் பட்டாக்கத்தியால் வெட்டி வீழ்த்துகின்றனர். பொதுமக்கள் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வாழும் சூழல் ஏற்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் காவல்துறையையும் உளவுத்துறையையும் கையில் வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் போதை ஆசாமிகளின் அட்டூழியத்திற்கு பல்லக்கு தூக்குவது போல கொடைக்கானல் நோக்கி பறந்துவிட்டார். இதுதான் ஸ்டாலின் கொடுக்கும் நல்லாட்சியா என்று கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள் மக்கள். இந்த கொடுமைகள் எல்லாம் ஒரு பக்கம் என்றால் மற்றொரு பக்கம் வெயில் மக்களை வாட்டி வதைக்கிறது. சென்னை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல இடங்களில் தண்ணீர் தட்டுப்பாடு தலைவிரித்தாடுகிறது. தண்ணீர் தட்டுப்பாட்டிற்கான மாற்று ஏற்பாடு குறித்து நடவடிக்கை எடுக்காமல் ஓய்வு எடுக்க கிளம்பிவிட்டார் ஸ்டாலின். இதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஸ்டாலின் கொடுக்கும் நல்லாட்சியா என்று விரிவாக விவாதிக்க வேண்டியுள்ளது. மொத்தத்தில் அப்படி என்ன சாதித்துவிட்டு ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்றுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ற கேள்விக்கு விரிவாக விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன சாதித்துவிட்டு ஓய்வெடுக்க செல்லுகின்றார் ஸ்டாலின்? இந்த கேள்வியோடு தான் விவாதத்தை நகர்த்த இருக்கின்றோம். விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகின்றேன். அஇஅதிமுகவிலிருந்து அதிவீர ராமபாண்டியன், காங்கிரஸ் கட்சியிலிருந்து கனகராஜ், அரசியல் விமர்சகர் கலை, வழக்கறிஞர் மணிகண்டன், நால்வரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அதிசார் நிகழ்ச்சியில் உங்கள்கிட்டேருந்து தொடங்குறேன். என்ன சாதிச்சிட்டார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உச்சகட்டமாக பாதிக்கப்பட்டிருக்குது. இந்த சமயத்தில் கொடைநாடு பிரவேசம் அப்படின்றது தேவைதானா? இல்லை, ஒருவேளை அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குமோ அப்படின்னு பார்க்கலாம் இல்லையா? எப்படின்னா, அவங்க நிர்வாகிகள் கூட்டத்தை கூப்பிட்டு நான் வந்து நீங்கள் என்ன செய்வீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சி தூங்க முடியாமல் தவிக்கிறேன்னு சொல்லி பார்த்தாரு. ஒவ்வொரு நாளும் காலையில் நான் எந்திரிக்கும் போது நம்மவர்கள் யாரும் எந்த தவறும் செய்யக்கூடாதுன்னு பயந்து பயந்து எந்திரிச்சிக்கிட்டு இருந்தார். இப்போ ஒருவேளை இந்த பயம் நமக்கு ஆகாது, தூங்க வேற முடியல, ஓய்வுன்னு சொல்லி அங்கே போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வந்தால் ஏதாவது திருந்திடுவாங்களா நம்ம கட்சிக்காரங்க, சட்டம் ஒழுங்கு ஏதாவது குறைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு புது முயற்சியாக இருக்குமோ அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதலமைச்சர் ஸ்டாலின் துறவரம் போயிட்டா மாதிரி சொல்கிறீங்களே. இல்லை, ஏன்னா அவர் கட்சி நிர்வாகிகளோடு அப்படி தானே பேசுகிறாரு. ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சர் தூங்க முடியாத நிலைமை, ஒரு கட்சி தலைவர் தன் கட்சிக்காரன் நாளைக்கு என்ன செய்வான்னு தெரியலையேன்னு ஒரு பதட்ட நிலையில இருக்கிறது. இந்த ரெண்டுக்கும் ஒரு ரிலீஃபாக நான் வந்து கொடைநாடு போகிறப்பா, அந்த அங்கே போகிறேன், போய் ஒரு ஓய்வு எடுக்க போகிறேன் கொடைக்கானலுக்கு, என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, இல்லை என்னை கொஞ்சம் தூங்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாருன்னா உங்களுடையே நாம் வந்து அதுக்காக வருத்தப்படணும். அந்த கட்சிக்காகவும், அதில் அவர் தலைவராக இருப்பதற்காகவும், தமிழ்நாட்டு மக்களுடைய நிலைமையும். ஏன்னா அவரே போய் அங்கே ஏதோ ஒரு இடத்துல போய் ஓய்வு எடுக்க போகிறாருன்னா நம்ம நிலைமை என்ன? சட்டம் ஒழுங்கு, நீங்கள் கடந்த 48 மணி நேரத்தில் 10 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னா, அப்போ இங்கே என்ன நடந்துகிட்ருக்கு? அதாவது தேர்தல் முடிஞ்சிருக்கு, 10 கொலைகள் 48 நாளில் நடக்குது. இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் நடந்து கொண்டு இருக்கும்போதே பாவடி பக்கத்தில் 1.5 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. அத்தனை போலீஸ் காவல் பாதுகாப்பு வளையம், நாங்கள் ஒரு பணத்தை கூட அனாவசியம் விடமாட்டோம்னு சொல்லும்போதே அவ்வளோ சேலஞ்சாக அடிச்சுட்டு போகிறாங்க. அப்போ இது அதற்கப்புறம் நீங்கள் கள்ளச்சந்தையில் மது விற்கிறாங்க பாருங்கள், அதை ஒரு சில தொலைக்காட்சியை சார்ந்தவர்கள் அது குறிப்பிட்டு காவல்துறைக்கு தகவல் கொடுக்குற போது, இந்த தொலைக்காட்சியை சேர்ந்த இவர் வந்து இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, அவர் நம்பர் இது, நீங்கள் அவரை கவனிச்சுக்கோங்கன்னு சொல்லி காவல்துறை அந்த நம்பர் அவர்களுக்கு கொடுத்து அவங்க மிரட்டுறாங்க, நான் ஒரு தோப்புக்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் மறுபடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நெறியாளர், ஒரு பத்திரிகையாளர் வருந்தி செய்கிற அந்த சமூக வலைத்தள வீடியோ நம்ம சமீப பார்க்குறோம்.
அப்போ கள்ள மது அது தவிர்த்து இங்க கேட்கக்கூடிய கேள்வி, இங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஒரு சாமானியன் சொல்லலாம், அல்லது ஒரு குடும்பத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர் சொல்லலாம். ஆனால் தமிழ்நாட்டை வழிநடத்தக்கூடிய, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த ஒரு முதலமைச்சர் இந்த நிலையில போய் கொடைக்கானல்ல உட்கார்ந்து சரியான பார்வையா? இல்லை, நீங்கள் இந்த ஒரு சாமானியன் அந்த மாதிரி சொல்கிறீங்கள்ல, இப்போ இந்த கள்ள மது விற்பனை, அதற்கப்புறம் நீங்கள் போதைப் பொருட்கள் பிடிபடுது நிறையா. அப்போ இந்த போதைப் பொருட்கள் பிடிபடுவது நீங்கள் ஏற்கனவே தெரியும், ஜாஃபர் ஜாதிக்கு முன்னாள் அயலகாணி, திமுகவோட அயலகாணியுடைய மாவட்ட துணை பொறுப்பாளர், இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் நடந்தது, அதிமுக மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து வச்சோம். இப்போ சார், இப்போ தேர்தல் முடிஞ்சு போச்சு சார், ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் சிவகிரியில் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், திமுகவை சேர்ந்தவர், அவருடைய கணவர் திமுகவினுடைய கவுன்சிலர், ஆலங்குளம் ஒன்றிய கவுன்சிலர், இப்போ இவர்கள் இந்த அந்த கவுன்சிலருடைய வாகனத்தில் போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டிருக்குன்னு சொல்லி அவர் அங்கே கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இப்போ இது தெரிஞ்ச உடனே அவரை நிரந்தரமாக நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி நீக்கிறாங்க. திமுக நிரந்தரமாக நீக்குதுனாலே இந்த போதைப் பொருள் சம்மந்தமாக தான் நீக்கும். குற்றம் உண்மைன்னு ஒத்துக்கிறேன். ஆமாம், அது நிரந்தர நீக்கமா? அதாவது நிரந்தர நீக்கம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, பல விவாதங்களில் புரட்சித் தலைவி அம்மா வந்து எடுத்த உடனே இந்த போன்ற குற்றச்செயல் வந்து அவங்க நீக்கிடுவாங்க. உடனே அங்கே திமுகவுடைய பிரதிநிதிகள்லாம், நாங்கள்லாம் நிரந்தரமாக நீக்க மாட்டோம், நாங்கள் முதல்ல தற்காலிகமாக நீக்குவோம், உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுப்போம், அவங்க பதில் கொடுப்பாங்க, விசாரணை நடத்துவோம், அதுக்கப்புறம் தான் நிரந்தரமாக நீக்குவோம். ஏன் ஜாஃபர் ஜாதிக்கு நிரந்தரமாக நிற்கினீங்க? ஏன் இந்த தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் கணவரும் ஒன்றிய கவுன்சிலரையும் ஏன் நிரந்தரமாக நிற்கிறீங்க? அவங்க ரெண்டு பேரும் தொடர்பு உள்ளது எது? போதைப் பொருள் சம்மந்தமாக தொடர்புட்டிருக்காங்க. அப்போ போதைப் பொருள் சம்மந்தமாக தொடர்புட்ட நிரந்தர நீக்கமா? இப்போ ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு இளைஞரை வந்து ஒரு கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு திமுக ஒன்றிய செயலாளர் பண்ணார்ல, அவரெல்லாம் தற்காலிக நீக்கம் தானே நீக்கிறீங்க? அப்போ மக்களை வந்து என்ன செய்தாலும் நீங்கள் வந்து தற்காலிக நீக்கம், போதைப் பொருள் வச்சுருந்தா நிரந்தர நீக்கம்னா, அப்போ உங்களுக்கே ஒரு பதட்டம் தெரியுது. போதையில் நீங்கள் மாநிலம் எந்த அளவுக்கு நீங்கள் பேசுகிறப்போ ஒரு கம்பாரிசன் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. என்னென்னா, ஒரு பக்கம் திமுகவினுடைய நிர்வாகிகளே போதைப் பொருள் கடத்தல சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, அதனால் ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கும் நேரடியாக தொடர்பு கொண்டவர்களாக திமுகவினர் இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய முதலமைச்சர் மெத்தனமாக இருக்கிறார், அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறை அமைதியான நிலையில் இருக்கு. அப்படின்னா என்ன மாதிரியான நிர்வாக கட்டமைப்பு? நிர்வாக கட்டமைப்பு அந்த இடத்துல வரும்போது, இப்போ இவ்வளவு நம்ம அடுக்கி கொண்டு வந்த கொலைகள், கள்ளம் சந்தையில் மது விற்பனை, போதைப் பொருட்கள் தாராளமான நடமாட்டம், இதனால் என்ன ஆகுது? ஒவ்வொரு இளைஞர்களும் அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கஞ்சா அந்த மாதிரி போதைப் பொருட்களில் வர்றவனை போகிறவனை அடிக்கிறானுங்க. இப்போ மதுரையில் 2-3 இன்சிடென்ட், ஏன் அடி வாங்குறோம்னே தெரியாது. பைக்கில் போகிறவர்களை திடீர்னு மறித்து அடிக்கிறாங்கன்னா, அப்போது ஒரு சாதாரண பயணம், ஒரு தெருவிலிருந்து இன்னொரு தெருவுக்கு ஒரு மாலை நேரத்துக்கு மேலே போகிறது இன்றைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது, பதட்டமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் தடுக்க வேண்டிய பொறுப்பும் யாரிடம் இருக்குது? காவல்துறையிட்ட இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், காவல்துறை இந்த சட்ட ரீதியான மது விற்பனைக்கு எந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொன்னேன். இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது இதை கவனிக்க வேண்டியவர் யார்? அந்த துறை சார்ந்த அமைச்சர். துறை சார்ந்த அமைச்சர் யார்? முதலமைச்சர் ஸ்டாலின். அவர் தான் காவல்துறையை கையில் வச்சுருக்கார். அப்போ காவல்துறையை கையில் வைத்திருப்பவர், நான் ஓய்வெடுக்க செல்கிறேன், இங்கே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு, தொடர்ந்து நீங்கள் அப்படி பண்ணுங்கங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இது வெளிக்கொண்டு வருமா வராதா? இந்த மாதிரி நேரத்தில் முதலமைச்சர் இங்கே இருந்து யார் இது போன்ற நடவடிக்கைகள் இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன்னு ஒரு அந்த போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்களை மீது ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்து காட்டணும்ல? அந்தனுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கும் தமிழ்நாட்டில், அப்படியெல்லாம் ஒரு செய்தி வரும்னு நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம், நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னு சொன்னால், ஏற்கனவே சமூக விரோத கும்பல், போதை கடத்தல், கொலை கொள்ளை என்று தங்களுடைய அந்த சட்டவிரோத செயலை தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கிற போது நான் ஓய்வுக்கு போகிறேன்னு சொல்கிறது, அந்த ரெண்டு டைமென்ஷனையும் பாருங்களேன். அப்போ எங்கேயாவது அக்கறை இருக்கா? சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அக்கறை இருக்கிறதா? துளியளவும் இல்லையே. ஏன் கவலைப்பட மாட்டேன்றார் முதலமைச்சர் சார்? அதை ஏதாவது ஒரு இப்போ கன்னியாகுமரி சம்பவம் மாதிரியான ஒரு சம்பவங்கள், கலவரங்கள் தமிழ்நாட்டில் இன்னும் இந்த நிமிஷத்தில் ஏற்பட்டுச்சுன்னா அது நேரடியாக முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை, உளவுத்துறையினுடைய தலைகள் தான் வந்து விழும். இவ்வளவு பெரிய பொறுப்பு தன்மையில் இருக்குது அப்படின்ற பொறுப்பற்ற தன்மையில் ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கணும் சார்? அதுதான் அவரை எல்லாரும் எப்பவுமே முதலமைச்சர்னு சொல்லி அனைத்து கட்சி தலைவர்களும் விமர்சிக்க காரணம்.
இன்னொன்று, ஏன் இதெல்லாம் இப்படி இருக்கும்போது அவர் கூட ஓய்வுக்கு போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்? அங்கே வந்து இப்போ பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை ஏற்கனவே முதல் நாளே அங்கே போய் செட்டில் ஆகிட்டார். இவர் எந்த பகுதியில் போய் ஓய்வு எடுக்க போகிறாரோ அதே பகுதியில் அவரும் ஒரு ரிசார்ட்லேயோ ஒரு தனியார் பங்களாவிலையோ தங்கியிருக்கார். அப்போது இவர்கள் இருவரும் அருகருகே போகிறாங்க. இப்போது ஒரு முதலமைச்சர் ஒரு இடத்துல ஓய்வுக்கு போகிறாருன்னா ட்ரோன் பறக்கக்கூடாதுன்னு கண்டிஷன் போடுற மாதிரி அங்கே யார் யாரெல்லாம் வந்து தங்கியிருக்கான்னு ஒரு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. அப்போ இங்கே இருப்பவர் வந்து பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை இங்கே வந்திருக்காரு, முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது திமுக தலைவர் ஸ்டாலினும் அங்கே போகிறாரு. தேர்தலில் நாங்கள் ஏதோ தப்பி தவறி ஏதாவது கூட கூட பேசிட்டோம், எங்களது மேலே எதுவும் ரைடு கீடை விட்டுறாதீங்கன்னு சொல்ல போனாரா, அல்லது தேர்தல் முடிவு எப்படி வந்தாலும் எங்ககிட்ட வர்ற சீட்டு எது என்ன வந்தாலும் நாங்கள் உங்களுக்கு உதவி பண்ணுறோம், அதுக்கப்புறம் எப்படிங்கிறத நம்ம பேசிக்கிடுவோம் அப்படின்னு பேச போனாரா? ஏன்னா அரசியல் ரீதியாக கூடுதல் பாதுகாப்போடு அரசியல் பேசப்படுறது. 1500 காவலர்களை அங்கே வச்சுக்கிட்டு பேசுகிறோம், எந்த விஷயமும் லீக் ஆகக்கூடாது, எந்த எதிர்விளைவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படிங்கிற கண்ணோட்டத்தில்தான் இதை பார்க்க முடியும். இன்னும் நீங்கள் அங்கே இரண்டு தலைவர்கள் அருகருகே போய் உட்கார்ந்துட்டு நீங்கள் வேறு என்ன பேசுவீங்க? அங்கே இங்கே இருக்கிற அரசியல் வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் சந்திப்பது அரசியல் நோக்கர்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? இல்லை நீங்கள் சொல்கிற இப்போ புள்ளிகள்லாம் பார்த்தா தமிழ்நாட்டு காலத்தில் நடக்கக்கூடிய பல சம்பவங்களை ஒப்பிட்டு இப்போ நீலகிரி ஈரோட்டில் வந்து ஆஃப் ஆகுது. ஆமாம், இது எல்லாமே இது கூட வச்சு பார்க்க வேண்டிய. நிச்சயமா சார், அப்படி ஆஃப் ஆகுது. அந்த ரெண்டு தலைவர்கள் வந்து நாங்கள் அப்போ எதிரும் புதுருமா சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோமே, அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஓய்வில் இருக்காங்க, இதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ இல்லை, அப்போ இது ஏற்கனவே ஒரு டெசிக்னேட்டட் ஈவெண்டா, அது ஏற்படுத்தப்பட்ட ஈவெண்டா? அப்போ அதுக்கெல்லாம் என்ன கருத்து? இதையெல்லாம் இப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஓய்வு எடுக்க போகிறேன்னா சார், 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வரை ஓய்வு என்பதே ஒரு அரசியல் கட்சி தலைவர் இருக்கக்கூடாது சார். 4ஆம் தேதிக்கு அப்புறம் போய் ஓய்வு எடுக்கணும், அப்போ அந்த ஓட்டு ரிசல்ட்டு பெட்டி இதோடைய மீது கவலை இல்லைன்னு தானே அர்த்தம். அப்படிப்பட்ட இது எதை காட்டுதுன்னா, இப்போ இவர்களை நம்பி இத்தனை கட்சிகள் கூட்டணி போயிருக்காங்க. இப்போ திமுக வந்து தேர்தலுக்கு பிறகு பிஜேபியோட ஒரு கூட்டணி அமைச்சா என்ன செய்வீங்க? இப்போ அதற்கான முகாந்திரமாக இதை ஏன் எடுத்துக்கூடாது? அந்த புள்ளியை நோக்கி தான். ஆமாம், அதை நோக்கி தான் நகர்ந்துட்டு இருக்காங்க. மாநில தலைவரும் ஒரு இடத்துல இருக்கிறாரு, மாநில முதலமைச்சர் திமுகவோட கட்சி தலைவர் ஸ்டாலினும் அங்கே இருக்காரு, அருகருகே இருக்காங்க, ஓய்வுன்னு சொல்கிறாங்க. அப்போ இது என்ன சார், அரசியல் இல்லாமல் எப்படி சார் நகரம் இருக்கும்? இப்போ இன்னொரு உதாரணம் சார், இதே இது புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த ஏரியாவில் இருக்காங்க, ஸ்டாலின் போய் அந்த ஏரியாவில் தங்க போவாரா? போக மாட்டார்ல. அப்போ திமுகவும் அதிமுக நெருங்க மாட்டாங்கல்ல. அப்போ திமுகவும் பிஜேபியும் நெருங்கி நெருங்கி இருக்கலாமா? அப்போ நெருங்கி இருக்கிறாங்கன்னா அப்போ அது என்ன உறவு? அப்போ யார் கள்ள உறவு வச்சுருக்கிறது? நீங்கள் மூச்சு ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னீங்களா, கள்ள உறவா கள்ள உறவான்னு? இப்போ யார் கள்ள உறவு வச்சுருக்கிறது? யார் இருவரும் ஓய்வுக்கு ஒரே பகுதியில் போய் தங்குறது? நீங்கள் இருவரும் தானே. அப்போ உங்களுடைய உறவு எப்படிப்பட்ட உறவு? நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை எப்படி ஏமாத்திருக்கீங்க? இது எப்படி திட்டமிடாத பயணமாக இருக்க முடியும்? இப்படி பல கேள்விகளை பார்க்குற போது மக்கள் மீது எந்த விதமான அக்கறையும் எங்களுக்கு இல்லை, சட்டம் ஒழுங்கின் மீது எனக்கு அக்கறை இல்லை, என்னுடைய அக்கறையெல்லாம் ஓய்வும் தேர்தலுக்கு பின்னால் இந்த கட்சியை கூட்டணி இதெல்லாம் எப்படி போகுது? இல்லை தேர்தல் காலத்தில் கூட ஓட்டுக்காக இதை 1-2 வார்த்தை ஏறக்குறைய பேசியிருந்தாலும் எங்களை ரைட விட்டுறாதீங்கன்னு கேட்பதுக்குமான ஒரு ஓய்வாக தானே நாங்கள் பார்க்க முடியும் அரசியல் ரீதியாக? பேசலாம் பேசலாம். மணிகண்டன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அரசியல் பேசப்படக்கூடிய ஒரு இடமா இன்னைக்கு கொடைக்கானல் மாறிடுச்சா? முதலமைச்சர் ஸ்டாலினுடைய பயணத்துக்கு பின்னாடி அரசியல் இருக்குதா? நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு முன்னாடி பேசின மரியாதைக்குரிய அத்வைத ராமபாண்டியன் வந்து கொடைக்கானல்ல வந்து பாஜக தலைவர் அண்ணாமலையும் முதலமைச்சர் அதே இடத்துல தங்குறதை பத்தி ஒரு குறிப்பிட்டு ஒன்று சொன்னார். அது நடக்குதா நடக்கலையா எனக்கு தெரியல. ஆனா கொடைக்கானல்ல ஓய்வை முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது போக போறது மாலத்தீவுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது மாலத்தீவுல அதுதான் சார் சொல்றேன், மாலத்தீவுல சமீபத்துல ஏற்பட்டிருக்கிற அரசாங்கம் பாத்தீங்கன்னா இந்தியாவோடு ஒரு நல்ல உறவுல இல்ல, இந்தியாவோடு ஒரு பிணக்கை ஏற்படுத்திக்கிட்டு இந்தியாவுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்திருக்கிற ஒரு நாட்டுக்கு அதை இந்த நாட்டினுடைய பிரதமர் குறிப்பால் உணர்த்தி இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப அந்த நாட்டுக்கு ஓய்வு எடுக்க போறாரு அப்படின்னா அதுல என்ன இந்தியனா? அதான் தமிழ்நாடு நாங்க தனியா பிரிப்போம், அடைந்தால் திராவிட நாடு இல்லையா சுடுகாடுன்னு பேசின கட்சியுடைய கருணாநிதியுடைய மகன் வந்து மாலத்தீவுக்கு போறாருன்னா அதுலதான் அதுக்கு மேல இந்த நாட்டுக்கு எதிரான சதி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனா நியூஸ் பத்திங்க எனக்கு பொதுவா ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. பொதுமக்களுடைய பிரச்சனையும் எதிர்கட்சிகளுடைய குரலையும் நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து வெளியிடுவீங்க. அப்படி இருக்கிற நீங்களே ஒரு உண்மைக்கு மாறான தகவலை முதல்வர் என்ன சாதித்து விட்டார், எதற்காக ஓய்வு எடுக்க போகிறார் அப்படின்னு கேக்குறீங்க, அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப இதா இருக்குது. நான் இதுவரை பார்த்த என்னோட 48 வயசுல பார்த்த முதல்வர்களே ஆக சிறந்த
கண் துஞ்சாது இந்த மக்களுக்காக பாடுபடக்கூடிய முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள். ஆனா அவரை பார்த்து நீங்க எப்படி இப்படி ஒரு கேள்வியை கேக்குறீங்க? 3 வருடமா அவர் உழைத்த உழைப்பின் காரணமா உடல் அயர்ச்சி மனத்தளர்ச்சி, இதுக்காக ஒரு முதலமைச்சர் ஓய்வெடுக்க போறத ஒரு கொச்சைப்படுத்தி தவறா நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. 3 வருடத்துல அவர் கண் அயராது என்னென்ன பாடுபட்டார் அப்படிங்கறத மட்டும் நான் சுருக்கமா சொல்றேங்க. பால் விலை எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏத்தி பொதுமக்களுக்கு பால் ஊத்தினாரு, பஸ் கட்டணத்தை விமான கட்டணம் அளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உயர்த்தினாரு, மின் கட்டணத்தை ஏத்தி எல்லாத்துக்கும் ஷாக் அடிக்க வச்சாரு, சொத்து வரியை ஏத்தி வீடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் நடுத்தருக்கு கொண்டு வந்தாரு, வீட்டு வரியை ஏத்தி எல்லாத்துக்கும் ரோட்ல நிறுத்தினாரு, பத்திரப்பதிவை ஏத்தி முத்திர சாதனை படுத்திருக்கிறாரு, பரந்தூர் மக்களை தமிழ்நாட்டிலேயே ஏதோ பாகிஸ்தானுக்குள்ள இருக்கிற மாதிரி எல்லா பக்கமும் பேரிகார்டர் போட்டு அடிச்சு அவங்களை வந்து வீட்டுக்காவல்ல வச்சிருக்கிறாரு. வேங்கை வயல்ல பாத்தீங்கன்னா ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான போலீஸ் சொல்ற தமிழ்நாடு போலீஸ் வச்சு கிட்டத்தட்ட 600 நாள் இன்னமும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அந்த அசிங்க நடந்ததை பண்ணவங்க யாரு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் அவர் பண்ண சாதனையா அவங்களுக்கு தெரியலீங்களா? 2வது எல்லாத்தோட அற்புதமான சாதனை இந்த மேலம்மா விவசாயிகள் மீது யாருமே பாசிச பாசாக்கான்னு இப்படி சொல்லுவாரு. அந்த பாஜக கூட துணியாத விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை போட்டு ஒரு இவ்வளவு பணி எல்லாம் பண்ணிருக்கிறாருங்க. இது தமிழ்நாட்டுல அவங்க அப்பா காலத்துக்கு அப்புறம் கள்ளச்சாராய சாவே இல்லைங்கிற நிலைமை மாத்தி கள்ளச்சாராய சாகுங்கிற ஒரு சாதனைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறாரு. அவங்க அப்பா காலத்துல வெறும் குட்கா மட்டும் தான் கிடைச்சிட்டு இருந்தது. கஷ்டப்பட்டு குட்காவை நீங்க தேடி கண்டுபிடிக்கிற நிலைமையில இருப்ப இன்னைக்கு மெத்து எல்டிஎஸ் சூடோ எப்பட்ரின் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தை வந்து இன்னைக்கு இந்தியாவின் போதை தலைநகரமா மாத்திருக்கிறாரு. எவ்வளவு பாடுபட்டு இருப்பாரு சார்? இதெல்லாம் கொச்சப்படுத்துறீங்களா நீங்க? இந்த இந்த சாதனைக்காகத்தான் ஓய்வெடுக்க போயிருக்கிறாரா மணிகண்டன்? ஆமா, இவ்வளவு உழைச்சிருக்காரு. 3 வருடம் இந்த மக்களுக்காக உழைச்சு தமிழகத்துல போதையில நம்பர் ஒன்னா மாத்திருக்கிறாரு. மணல் கொள்ளையில பாத்தீங்கன்னா 2G அடுத்து மிகப்பெரிய சாதனையா 4,500 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லாம GST ஏமாத்தி இது பண்ணிருக்கிறாரு. வேங்கை வயல் அவளும் இந்த மாதிரி இவ்வளவு சாதனைகள் எல்லாம் பண்ணி திராவிட மாடல் ஆட்சின்னு இவ்வளவு பெரிய சாதனை பண்ணவரு கொஞ்சமாவது ஓய்வு வேண்டாமா? 2வது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அவரே சொன்னாரு, தூங்கி எந்திரிச்சா என்ன வம்ப இழுப்பீங்களோ அப்படிங்கிற நான் கவலையில இருக்கிறேன்னு ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. அதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, முதலமைச்சர் நிம்மதியாக தூங்கி தொண்டர்களும் நிம்மதியாக தூங்கினால் அது அதிமுக ஆட்சி, ஆனா யாருமே நிம்மதியா தூங்க முடியல அப்படின்னா திமுக ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா இன்னொன்னு சொல்லி, நீங்க சொல்ற லாஜிக் புள்ளி புரியுது. முதலமைச்சர் ஸ்டாலின் கவலையா இருக்கிறாரு, தூங்கி எந்திரிச்சா என்ன நடக்குமோன்னு தெரியலன்ற பதட்டத்துல அவர் கொடைக்கானல் போயிட்டாரு. தமிழ்நாட்டு மக்கள் எங்க போவாங்கன்ற கேள்வி வரும் இல்லையா? அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா ஆக சிறந்த திராவிட ஆட்சி. ஏன்னா அதான் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன மாதிரி, கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானை ஏறி வைகுந்தம் போறங்கிற மாதிரி தமிழ்நாடு சந்தி சிரிக்குது. அவங்க தகப்பன் சாதனை கருணாநிதியோட சாதனையை மிஞ்சின ஒரு வேதனையான ஆட்சியை கொடுக்குறோம். ஆனா அவர் என்ன நினைக்கிறாருன்னா ஆக மிகச்சிறந்த திராவிட மாடல் ஆட்சியை நாம கொடுத்து கொண்டிருக்கிறோம், இப்ப என்னங்கிறாரு, உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்தியாவை காக்க அப்படிங்கிறாரு. எனக்கு என்னன்னா முதலமைச்சர் அவர்களே, இந்த பாசிச பாசகவை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் என்றால் தயவு செய்து உங்கள் ஓய்வு நேரத்தை குறைத்து விட்டு நீங்க வடநாட்டுல போய் உங்களால் சொல்லப்பட்ட அந்த கோமூத்திர மாநிலங்கள் அப்படின்னு சொல்ற இந்த ராஜஸ்தான் மத்திய பிரதேச பீகார் ஒரிசா மேற்கு வங்க மாதிரி இடத்துல போய் இந்த இதை வந்து நாங்க வேரடி மண்ணோடு கொசு டெங்கு மாதிரி இந்து மதத்தை சனாதனத்தை அளிப்போம் அப்படின்னு பேசி இந்த பாசகாவை நீங்க வேரடி மண்ணோட நீங்க இது பண்ணும், அதுக்கப்புறம் நீங்க ஓய்வெடுக்கலாம்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள். பேசலாம் பேசலாம் கனகராஜ் சார், ரெண்டு பேருடைய பேச்சும் கேட்டிருப்பீங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு பல விஷயங்கள் இன்னலாக இருக்குது. இந்த சமயத்தில் கொடைக்கானல் சுற்றுலா தேவையா? இல்லை, ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம பேசும்போது ஓய்வெடுக்க கொடைக்கானல் சென்ற முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறோம். கோடையிலிருந்து காணல் அதிகமாக, கோடைக்கானல் அதிகமாக இருப்பதினால் கொடைக்கானலுக்கு ஓய்வெடுக்க செல்கின்றார். இப்போது அவர் முதல்வர், பணி சுமை அதிகம். இன்றைக்கு வயது 70 தாண்டி இருக்கிறது, 71 வயது சுமாராக இருக்கு. குடும்பத்தையும் பார்த்து கொண்டு இன்றைக்கு தன்னுடைய உடல் நலத்தையும் பார்த்து கொண்டு இருக்கலாம் உடல் நலத்தையும் பார்த்து கொண்டு அப்படி ஒன்றும் முதலமைச்சர் அவசியம் இல்லை. இல்லைங்க, முதலமைச்சர் அவர் முதலமைச்சர் என்பவர் அயராது பணி செய்பவர். இப்போ தொழில்நுட்பம் காரணமாக சில நேரங்களில் இப்போ ஒரு செல்போன் இருந்தால் இப்போ ஃபுல் சார்ஜ்
உங்களுக்கு ஒரு 24 மணி நேரம் இருக்கும், இல்லை 12 மணி நேரம் இருக்கும். அதிகப்படியாக பார்த்துட்டு இருந்தால் இப்போ ரீசார்ஜ் தேவை. இப்போ ஒரு முதலமைச்சர் ஃபுல்லாக வேலை செஞ்சிட்ருக்கிறவருக்கு ஒரு ரீசார்ஜிங் பாயிண்ட்டுக்கு தான் போகிறாரே தவிர, அதனால் வந்து தமிழ்நாட்டையே மறந்துட்டெல்லாம் போகலை. ஏனென்றால் இல்லை, ஒரு முதலமைச்சர் அவர்கள் ஓய்வெடுக்க ஒரு அரசியல் தலைவருக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான புத்துணர்வு என்னன்னா, மக்களை பார்க்கறது, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தானே புத்துணர்வு. ஏன் கொடைக்கானல் என்ன வெளிநாடுகள் இருக்கா? தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கொடைக்கானல் இருக்கிற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் கொடைக்கானல் கொண்டு போய் நான் நினைக்கின்றேன். கொடைக்கானல் வாழ்கின்ற மக்கள் ஸ்டாலின் தானே இந்த மாநிலத்திலே நிர்வகிக்கிறார். ஆமாங்க, எல்லா சட்டத்துறைகளும் எல்லா அமைச்சர்களும் அங்கே போயிட்டாங்களா? இப்போ இல்லைங்க, நான் கேட்ட கேள்வி என்னன்னா, கொடைக்கானல் வந்து கொடைக்கானல் இருக்குது, தமிழ்நாட்டு மக்கள் சென்னை எப்படி இருக்குது இன்னைக்கு? சென்னை இங்க இன்னைக்கு கோடை ஓப்பனா கஞ்சா குடிச்சிட்டு அவ்வளோ பேரை வெட்டுறான், அவ்வளோ கதவுகளை இது பண்றான். ஒரு நான் ஒரு ஒரு ஆடியோ உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போட்டு காட்டுறேன், எங்களுடைய உதவியாளர்கள் அந்த வீடியோ போடுவாங்க, அந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. ஐயா அங்க பாருங்க, இருங்க, இல்ல இல்ல அந்த காட்சிகளை பாருங்க. இது எல்லாம் தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய காட்சி. அப்படியா? சரி, காட்சிகளுக்கு உங்களுடைய இந்த காட்சிகளை நம்ம பார்ப்போம். அதே போல 2018-19 பொள்ளாச்சி வீடியோவை போடுங்க, ஸ்டெர்லைட் வீடியோவை போடுங்க. அதை போடுறீங்களா? அப்பெல்லாம் முதலமைச்சர் நிர்மலா தேவி, நிர்மலா தேவி இல்ல இல்லைங்க, முதலமைச்சர் இங்கதான் இருக்கீங்க. எல்லாத்துக்குமான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நான் சொல்றேன், இல்ல இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப அங்க போக வேண்டிய அவசியம் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. இல்லைங்க, இல்ல இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் இப்ப அங்க போக வேண்டிய அவசிய புள்ளி. இப்போ ஒரு கவுன்சிலர் இருக்காரு, இனி கட்சி விட்டுருங்க, எந்த கட்சியா இருந்தாலும். இப்ப ஒரு வழக்கறிஞர் இல்ல ஒரு கஷ்டமான வேலைகளை செய்யறாங்க, ஓய்வுக்காக ஒரு ரெண்டு நாட்கள் வந்து ஓய்வு நேரத்தில் பண்ணுவீங்க. இருங்க, ஓய்வு நேரத்தில் இங்க ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறப்பே ஒரு சம்பவம் நடக்குது. இல்லை இல்லைங்க, நான் கேட்கறது இதுதான். சி, ஓய்வுன்றது குடும்பத்தில் குடும்பத்தில் அயராது உழைக்கின்ற தந்தைக்கும் ஓய்வு தேவை. அதே போல தமிழ்நாட்டின் தந்தையாக இருக்கின்ற மாநில முதல்வர் அவர்களுக்கு அல்லோலப்பட்டு போய் கிடக்குது, குடும்பமே கஷ்டத்தில் இருக்குது, சட்ட குடும்பமே வைத்திருக்க பிரச்சனை நடக்கும் போது அவருக்கு எப்படி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு? இப்போ என்ன லேண்ட் ஆர்டர் இல்லையா? லேண்ட் ஆர்டர் பிரச்சனை இல்லையா? இல்ல சீஃப் மினிஸ்டர் இல்லையா? இல்ல, தமிழக முதலமைச்சரா இருக்கிற ஸ்டாலின் வந்து தமிழகத்தின் தந்தைன்னு சொன்னா, இந்தியாவுக்கு பிரதமரா இருக்கிற மோடி வந்து தந்தைன்னு அவர் ஏத்துக்குவாரா? திமுக காரர்களுக்கு வேணா அவர் தந்தையா இருக்கலாங்க. தமிழகத்துக்கு அவர் யாருங்க சொன்னது தந்தைன்னு? ரெண்டாவது அவர் சொன்னா ஒன்னு சொல்லிடுறேன், 70 வயதை தாண்டியவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், 68 வயதை நிரம்பியவர், முழங்கால் வலியும் பொருட்படுத்தாது. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்ச உடனே கட்சிக்காரங்களை மாவட்ட நிர்வாகிகள் அத்தனை பேரையும் சந்திச்சு கட்சிக்கு தேர்தல் வேலை எப்படி செஞ்சீங்க, ஒவ்வொரு மாவட்டமா அழைச்சு கேட்டுட்டு இருக்காரு. நீர்போர் பந்தல் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் எல்லா இடத்துலயும் நீர்போர் பந்தல் திறந்து வைக்கிறாரு. மக்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அன்றாட அறிக்கைகள், கண்டன அறிக்கைகள், ஆர்ப்பாட்டங்கள் பண்ணிட்டு இருக்காரு. சேலத்துக்கும் சென்னைக்கும் மாறி மாறி பறந்து கட்சி நிர்வாகிகளை பார்த்துட்டு இருக்கிற 68 வயசு எடப்பாடி பழனிசாமி மக்களின் தலைவரா போய் குழுக்குழுக்கு வந்த கும்பிகா இது குடல் எரியுதுன்னு சொன்னாரு இவரு. நம்ம கலை சொன்னவர் அங்க போய் ஓய்வு எடுக்கிறவர் மக்கள் தலைவரா, மக்களுடைய தந்தையா? உங்களுக்கு என்ன தந்தையா? தவறு தவறு. இந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறார் முதலமைச்சரா இல்லையா? தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் தவறு மிஸ்டர் மணிகண்டன். இல்ல உங்களுடைய இல்ல உங்களுக்கு மோடி இந்தியாவின் அவர் இந்தியாவின் தந்தையாக நம்ம பார்க்கின்றோம். ஆமா, மிகு பாரத பிரதமர் அவர்கள் பிரதமர் என்பவர் நம்மை காப்பவர், தமிழ்நாட்டில் முதலமைச்சர் நம்மை காப்பவர். இன்றைக்கு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கலாம், நாளைக்கு வேறு யாராக இருக்கலாம். யார் முதலமைச்சர் ஆக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் நமக்கு தந்தை போல சொல்ல முடியாது. மணிகண்டன் அவ்வளவு பட்டியல் போட்டார்ல, ஒரு விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டிருக்காரு. அவர் எப்படி தந்தையா? பொள்ளாச்சி அவ்வளவு கஞ்சா போதை பொருட்கள் புழகுது, ஒரு தந்தை இந்த வேலை செய்வாரா? ஏன் இதே கஞ்சா பிரச்சனை
இதே வந்து கர்ப்பளிப்பு பிரச்சனை, இதே போல பிரச்சனைகள் 24 மணி நேரத்துக்கு இரண்டு குழந்தைகள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகுறாங்க. 10 குழந்தைகள் பொள்ளாச்சியில 12 குழந்தைகளை ரேப் பண்ணாங்க, 12 பேர் ஸ்டெர்லைட்ல சுட்டாங்க. ஏங்க அதெல்லாம் பத்தி பேசுங்க, அதை என்ன பண்ணீங்க? இல்ல அப்பெல்லாம் என்ன பண்ணீங்க? இல்ல அப்ப என்ன குடும்ப பிரச்சனை எரிச்சீங்க இல்லையா? திருநெல்வேலியை பிரச்சனைக்கு தாமிரபரணி ஆட்சியில எத்தனை பேரை நீங்க உள்ள மூழ்க அடிச்சு கொன்னீங்க? நிர்மலா தேவி பிரச்சனை என்ன, எங்க இருந்து வந்து இல்ல முதல் முதல்ல விவசாயிகள் தமிழகத்துல மின்கட்டணத்தை குறைக்க கூடிய யார் ஆட்சியில் வந்தது? ஸ்டெர்லைட் யார் ஆட்சியில் வந்தது? கனகராஜ் பொள்ளாச்சி ஆட்சி. நீங்க கொண்டு வந்ததனால அப்போ யாரை கொண்டு வந்த? அயோக்கியத்தனமா திட்டாது இல்ல, அதனால உங்களுக்கு ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்கு ஒத்துக்கிறீங்களா? இத பாருங்க, இல்ல ஒத்துக்கிறீங்களா இல்ல? சட்டம் ஒழுங்கு இல்ல, நீங்க கம்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு மனசாட்சியோட பேசுங்க. இவ்வளவு காட்சிகள் பாக்குறோம் இல்லையா? இருங்க, கஞ்சா வந்து இன்னைக்கு முத்ரா ஏர்போர்ட்ல இருந்து குஜராத்ல இருந்து குஜராத் துறைமுகத்தில இருந்து வரப்பெற்றது. பாருங்க, 30,000 கோடி குஜராத்ல இருந்து வருகிறாங்க. கட்டுப்படுத்த இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தொடர்ந்து சிறப்பாக வைக்கல் இழுத்து போட்டு அடிக்கிறாங்க. கஞ்சாவோட இன்ஃப்ளூயன்ஸ் மாத்தூர்ல சென்னையில 10 ஆட்டோக்களில் வந்து ஒவ்வொரு வீட்டிலுடைய கண்ணாடி உடைச்சு விட்டு போயிருக்காங்க, கதை உடைச்சிருக்காங்க ஒரே இரவுல. பொறுப்பு கொடுத்து வச்சிருந்தீங்க, சர்வதேச போதை கடத்தல் மன்னன். நீங்க யாருக்கு ஆதரவா பேசிட்டீங்க? போதைப்பொருள் இந்த மாதிரி கொண்டு வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களிடையே அதிகமாக இருக்கிறது என்று விழிப்புணர்வு திமுக. அதெல்லாம் இல்லைங்க, அதான சொல்றீங்க. இன்னைக்கு அதிகப்படியான விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஐஜி ஸ்பெஷலா அதுக்கு ஒண்ணு கஜா ஆபரேஷன் போட்டு இல்ல இல்ல இயல்பாகவே எனக்கு நீங்க சொல்றது பார்த்தா என்னமோ திமுக அரசாங்கமே கஞ்சாவுக்கு நானே சொல்லிடுறேன். குஜராத்ல இருந்து இங்க போதைப் பொருட்கள் வருது. ஒரு நாட்டு திமுக நிர்வாகிகள் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்படுறாங்க. இரண்டாவது நாட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் போய் ஓய்வு எடுக்கிறார். மூணாவது நாட்டு காவல்துறை அமைச்சர் யாரு? நீங்க நிறைய காவல்துறை அமைச்சர் யாருன்னு கேட்க, நீங்க
இதே போல அதாவது ட்ரெயின்ல இப்போ கஞ்சா எங்க இருந்து வருதுன்னா குஜராத்ல இருந்து ட்ரெயின் வழியா வருது. அந்த ரூட் மேப் இல்லைங்க, அந்த ரூட் மேப்க்கான காரணம் யாரு? நான் ரூட் மேப்க்கான காரணம் யாரு? சோர்ஸ்ங்க நான் சொல்றது. ஜாபர் சாதிக்கு கடத்தலுக்கு சம்பந்தம் இல்லையா? கஞ்சாவினுடைய பிரமுகர் ஒருத்தர் திமுக நிர்வாகிகள் வெளிநாடுகள்ன்றும் இந்தியாவில் வளர்கின்ற விஷயம் இல்ல. அபின மற்றும் சொல்கின்ற எல்டிபிஎஸ் இது எல்லாமே வந்து வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வரப்பட்டு இங்கு தமிழ்நாட்டில் பாஜக அரசஸ் காரணம் ஆதாரத்தை கொடுங்க. என்ன ஆதாரம் வேணும்? முத்ரா ஏர்போர்ட்ல 30000 கோடி சார். நான் சொல்றேன் மகாராஷ்டிராவில் நடக்கலாம், நடக்கலாம், உத்தரப்பிரதேசம் நடக்கலாம். நீங்க ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மேல கிளைம் பண்றீங்க. ஆமா, ஆதாரம் சொல்லுங்க. நான் கேக்குறேன், இப்போ போதைப் பொருட்கள் வெளிநாடுகளில் இருந்து எவ்வாறு வருது? இந்தியாவுக்கு ஜாபர் சாதி கைது இந்தியாவில் வருகின்ற அனைத்து போதைப் பொருட்களும் வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியாக சொல்ற மாதிரி ஒத்துக்கிடுவோம் சார். வெளிநாட்டுல இருந்து கூட வருது. இந்திய பாடுற தாண்டும் போது மத்திய அரசு அதுக்கு காரணம் சொல்றாரு, ரைட்டு. தமிழ்நாடு பாடுற தாண்டும் போது யாரு? அதுதான் சிம்பிள் கேள்வி. தமிழ்நாடு சென்ட்ரல்ல வருது, சென்ட்ரல்ல போய் சென்ட்ரல் ரயில்வே போலீஸ் பிடிக்கணும். இதற்கு சாட்சி உங்களுக்கு தெரிஞ்ச தகவல், தமிழ்நாடு காவல்துறைக்கு தெரியாங்க. நீங்க என்ன பண்றீங்க கேளுங்க. உங்க கூட்டணி கட்சி சொல்றாரு எங்க இருந்து எந்த ரூட்ல எந்தெந்த ட்ரெயின்ல வருது தெரிஞ்சு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையை வைத்திருக்கிற அமைச்சர் ஓய்வுக்கு ரயில்வே போலீஸ் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. வர்ற பொருளை அதை பிடிக்கிறதுக்கு ஆர்பின்னு ஒரு போலீஸ் இருக்குது, ரயில்வே போலீஸ்னு. ஆர்பிஎஃப்ங்கிறது ரயில்வேனுடைய பாதுகாப்பு படை. அது ரயில்வேனுடைய சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை மட்டும்தான் அவங்களுக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரயில்வேல ஸ்டேஷன்ஸில் நடக்கிறத தடுக்கிறதுக்கு ரயில்வே போலீஸ்னு ஸ்டேட் போலீஸ் தான் இயங்குது. அது அவங்க தான் அதை செய்யணும். நீங்க ஆர்பிஎஃப் போய் சொல்றீங்க. இல்ல இல்ல, நம்ம மேல கனகராஜ் ட்ரெயின்ல பிடிக்கிறது ஆர்பி தான், ரயில்வே போலீஸ். கனகராஜ் சாது ரயில்வே போலீஸ் தாங்க. ரயில்வே போலீஸ் வந்து ஸ்டேட் போலீஸ் நவுத்துறீங்க பாத்தீங்களா? ஸ்டேட் போலீஸ் இல்ல. திமுகவுக்கும் இங்க நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லன்னு எவ்வளவு கிளைம் பண்ணி அழகா தள்ளி விட்டீங்க பாருங்க. அது கூட வச்சுக்கோங்க சார். சென்ட்ரல் வந்துருச்சு சார். இருங்க, சென்ட்ரல் வந்து வெளிய வருது சார். வெளிய வந்தேனே ரோட் சார். அந்த ரோட்ல போலீஸ் நின்னு இன்னைக்கு இன்னைக்கு மற்ற போதை வஸ்துக்கள் நீங்க சொல்ற மாதிரி ஏர்போர்ட்ல இறங்கி இல்ல பெரிய பெரிய கப்பல்கள்ல வந்து துறைமுகங்கள்ல முத்ரா போர்ட்ல இறங்கி எல்லாம் சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப இங்க அதிகமா செயல்படுறது இல்ல, பிரச்சனை இல்ல. அது பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிகம் புலங்குறது என்னங்க? கஞ்சா பாதுகாக்க தமிழ்நாட்டுல அதிகம் புலங்குறது என்னது? கஞ்சா கண்ட்ரோல் பண்ணு. எங்க போச்சு காவல்துறை? காவல்துறை எங்க சார் போச்சு? காவல்துறை காவல்துறை எங்க போச்சு? பாதுகாப்பு சிறப்பாக ஒரு குழு அமைத்து கஞ்சா ஆபரேஷன் குழு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் செல் இருக்கு. இன்னைக்கும்
இந்த நெட்வொர்க்குக்காக பொறுப்பற்ற பதில் தெரியுமா? கட்டுப்பாட்டு அறைகள் இருக்கின்றது, அதை பார்த்துட்டு தான் சார். இந்த இடத்துல ஒரே ஒரு சார், வெளிநாட்டுல இருந்து நிறைய கஞ்சா போதைப் பொருள் வருதுங்கிறது உண்மைநாட்டுல இருந்து சொல்லியிருக்காரு, வருது உண்மை தானே சார்? நீங்க தான் வருதுன்னு ஒரு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வரலன்னு நாடகம் ஆடுறீங்க. அதாவது சேலத்துல இப்ப ரெண்டு வருடத்திற்கு முன்பு கஞ்சா பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர் உங்களை போன்றவர் என்கிட்ட சொன்னார், இதை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம என்ன பண்ணலாம், எங்கேருந்து வருது, மூலமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா. உடனே நான் வந்து அதாவது தெற்கு ரயில்வே கோட்டம், சேலம் ரயில்வே கோட்டம் அதிகாரியை சந்தித்து ஒரு மணி நேரம் நான் என்னுடைய நேரத்தை செலவழித்து அங்கே இருந்து கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்து, இந்த மாதிரி ட்ரெயினில் தாங்க வருது, தயவு செய்து பிடிங்க, இதுதான் சோர்ஸு, இது விட்டாச்சுன்னா ஸ்கூலுக்கு வந்துடும், காலேஜுக்கு வந்துடும், எனக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, எனக்கும் பையன் இருக்கான், இங்கே தமிழ்நாட்டில் எல்லா மக்களையும் நம்ம காப்பாற்றணும், அதில் நான் குறியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே 1500 கிலோ அடுத்த நாளே ட்ரெயினில் பேண்ட்ரி காரில் சதர்ன் ரயில்வே அந்த சேலம் கோட்டம் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிடிச்சார். அதிலிருந்து டெய்லி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிடப்படவே இல்லை என்று இந்த செந்தில் பாலாஜி கொள்கை விளக்க குறிப்பில் சொல்லிட்டாரு. அதிமுக காலத்தில் எந்த பஞ்சாவே இல்லை. அப்போ வெளியிருந்து வர்றதுங்கிறது உண்மைதான். வெளியிருந்து வர்றதை நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் போய் கொடுத்தீங்கல்ல, ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கக்கூடிய காவல்துறை இருக்குது பாருங்கள், மாநில காவல்துறை, அங்கே போயிட்டு அங்கே கொண்டு வராங்க. ஒருவேளை ரயில்வேயை தாண்டி வெளியே வந்துருச்சுன்னா நீங்கள் நின்று பிடிச்சிக்கலான்னு கொடுத்துட்டோம்னு வைங்க, எல்லா காவல் நிலையத்திலையும் கொடுத்துட்டோம்னா வெளியே வராது சார். இதே இதே வந்து வராது வராது இல்லை மணிகண்டன் அப்படி போய்கிட்டுருக்குன்னா அது யாரால போகுது? இருங்க இருங்க அது மணிகண்டன் மிகச் சுருக்கமாக. இல்லைங்க, எது இருந்தாலும் வந்து முந்திரா போர்ட்ல இருந்து குஜராத்ல இருந்தா வருது அப்படிங்கிறாரு. பெங்களூர்ல இருக்கிற ராமேஸ்வரம் கபேவில போய் குண்டு வச்சவன் இங்கதான் உட்காந்து குண்டையே செஞ்சு குண்டு கொண்டு போய் வச்சுட்டு இங்க வந்து தங்கிட்டு 4 நாள் கழிச்சு போறான். அதுக்கும் வந்து காரணம் வந்து யாருங்க? அதுக்கு தமிழ்நாடு அரசுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாதா? ஏதோ மணிப்பூர்லதான் கஞ்சா அதிகமா, வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் கஞ்சா அதிகமா விளையுது. சென்னை ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா இப்ப 4 நாளைக்கு முன்னாடி 40 கோடி ரூபாய் பொருள் இது பண்ணிருக்கான். எல்டிடி கேம்ப் தான் ஒரு பெரிய கேந்திரமா, மன்னிக்கணும், அந்த இலங்கை தமிழர்களோட கேம்ப், திருச்சியில இருக்கிற கேம்ப் தான் ஒரு பெரிய போதை கேம்ப் கேட்டிருப்பீங்க. இல்லை, நம்ம பல இடத்துக்கு போயிட்டோம். முக்கியமான சொல்ல வேண்டியது, கஞ்சாங்கிறது வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் அல்ல, இல்லை இந்தியாவிலேயே உற்பத்தி ஆகக்கூடிய பொருள். விவாதத்தினுடைய மையப்புள்ளிக்கு வந்துடலாம். இவ்வளோ நடக்கக்கூடிய சூழலில் இதை பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டிய முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது மியூட் மோடில் இருக்கிறாரா? எங்க அவர் இங்கே இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியல. பொம்மை முதல்வர், அவர் இருந்தாலும் இங்கே எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. கஞ்சா விற்பனை பிரம்மாதமாக நடக்குது. இன்றைக்கி கஞ்சா குடிச்சிட்டு போதைக்கு அடிமையாகி ஏராளமான தவறுகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் தினந்தினம் அரங்கேறிக்கிட்டு, நிமிஷத்துக்கு ஒரு தடவை அரங்கேற்றிருக்கு, தினந்தினோட சொல்லக்கூடாது, நிமிஷத்துக்கு ஒரு தடவை அரங்கேற்றி இருக்குது. இதையெல்லாம் இங்கே இருக்கும்போது அவரால் ஒன்றும் கட்டுப்படுத்த முடியல. அவர் எதோ ஓய்வுக்கு போகிறாரு. சரி, இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள்? இங்கே இருந்தால் கட்டுப்படுத்துவீங்க, இப்போ அங்கே போகிறீங்களே, இதெல்லாம் விட்டுட்டுங்கிறீங்க. ஒரு தடவை என்ன சொல்கிறீங்க? இங்கே இருந்தால் கட்டுப்படுத்த முடியலங்கிறீங்க. சரி, என்னால் முடியலை, நான் போய் ஓய்வாக எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் அதையும் விட மாட்டேங்கிறீங்க. என்ன தாங்க பண்ணுறது? ஒரு மனுஷன் ஒரு முதல்வர் இருந்துக்கிட்டு என்ன தான் பண்ணுவார் அவர்? நீங்கள் இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன், வந்து ஒரு கட்டத்தில் இவங்க என்ன சொன்னாங்க, ஜெயலலிதா அம்மா வந்து கொடநாட்டில் இருந்தாங்க, அவங்க உடல்நிலை காரணமாக டாக்டர்ஸ் அட்வைஸ் படி அவங்க அந்த அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு.
ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குன்னாங்க. இப்போ இவர் சொல்கிறார் கொடநாடு தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறாரு. அன்றைக்கி அவங்க அப்படி தான் அது சொன்னதை ஏற்றுக்க மாட்டேன்ட்டாங்க இவங்க. அன்றைக்கி கிண்டல் பண்ணாங்க, விமர்சனம் பண்ணாங்க. இங்கே இருக்க இங்கே இல்லாமல் அவங்க அங்கே போய் இருக்கிறாங்க. கொடநாட்டில் அவங்க கேம்ப் ஆஃபீஸ் வச்சுருந்தாங்கங்க. அது நான் ஓய்வு எடுக்க போகல, கேம்ப் ஆஃபீஸ் அங்கே இருக்குது. அங்கேருந்து செயல்பட்டுட்டு இருந்தாங்க. முதல்வர் அலுவலகமே அங்கே இருந்துச்சு. அவங்க சும்மா அங்கே போய் இல்லை, எல்லா பிரச்சனையும் அங்கேருந்து தலையிட்டு இருந்தாங்க. இங்கேயும் வந்துட்டு இருந்தாங்க, சென்னைக்கு தேவைப்பட நேரத்தில் வந்துட்டு இருந்தாங்க. அதை வந்து அவங்க வந்து செயல்படலைன்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அதே ஆளுங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கோடைக்கானல் போகிறீங்க என்னன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குங்கிறார் இவர். இவர் வந்து கூட்டணி கட்சி. இவர் என்ன பண்ணுறாருன்னா திமுககார மாதிரியே பேசிகிட்டு இருந்தார். திடீர்னு நான் திமுக பற்றி சொன்னால், ஜாஃபர் சாதிக்க பற்றி சொன்னால், அவர் எங்கள் கட்சியில் இல்லைங்கிறார். பயந்து உடனே அவசரப்பட்டு சொல்கிறாரு. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பதறீங்க உடனடியாக, ஐயோ எங்கள் கட்சியில் இல்லைன்னு. அதாவது திமுக ஆள் மாதிரியே பேசிகிட்டே இருக்கிறீங்க. டக்குன்னு என்ன பண்றீங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு ஏற்பட்டு போறீங்க. அந்த அளவுக்கு திமுக பேசிட்டு ஜாபர் சாதி உறவு சொல்லு டக்குன்னு விளைவிக்கிறீங்க. ஐயோ நான் இல்லப்பா, அது நாங்க இல்ல, அது திமுக. அடையாளம் காங்கிரஸ் கை, என்னை பாதுகாக்க காங்கிரஸ் கை, என்னை வாழ வைப்பது காங்கிரஸ். முதலமைச்சர் ஸ்டாலின் கொடைக்கானல் போறதும், பாஜகவுடைய மாநில தலைவர் கொடைக்கானல் போறதும் ஒரு அரசியல் நடவடிக்கையினுடைய நிகழ்வா பாக்குறாங்க. தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இதுவும் ஒரு நிகழ்வா பாக்குறாங்க. இவ்வளவு நகர்வுகள் தமிழ்நாட்டில் நடக்கிறப்போ முதலமைச்சர் ஏன் கொடைக்கானல் போறார்? திமுகவும் பாஜகவும் திட்டமிட்டு ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புனாங்க. என்னது, எங்களுக்குள்ளதான் போட்டி, களத்தில் அதிமுக இல்லை, சித்தாந்த ரீதியாக எங்களுக்குள்ளதான் போட்டி, அதிமுக சித்தாந்தமில்ல ஒரு அளவும் இல்லை, இப்படிலாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஆனால் பரப்புரையின் போது, தேர்தல் நடவடிக்கைகளின் போது என்ன தெரியுதுன்னா, அதிமுக மேலே வருது, பாஜக காணாமல் போயிடுச்சு. என்ன, அதை கூட கனகராஜ் ஒத்துக்குருவார்னு நினைக்கிறேன். பாஜக தமிழ்நாட்டில் காணாமல் போயிடுச்சு. ஏன்னா அதனால் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு அவங்க ரெண்டு பேருக்கு திரும்ப கூடி பேசணும், நம்ம ஸ்ட்ராட்டஜி இப்படி ஃபெயிலியர் ஆகிடுச்சே, அதிமுக முன்னாடி வந்துச்சே, நாங்கள் காணாமல் போயிட்டோமே, நாங்கள் ரெண்டாவது இடத்துக்கு வருவோம்னு பேசிகிட்டு இருந்தே முடியாமல் போச்சு, இப்போ நாங்கள் மூணாவது இடத்துக்கு கூட சீமானோட தான் போட்டி போட வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். அது இது யார், பாஜக? நீங்கள் இல்லை, நீங்கள் கொல்லப்படாதீங்க. நீங்கள் வந்து எப்படியோ ஒரு இடத்த உட்காந்துருக்கீங்களே. இப்போ அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. பாஜகவும் திமுகவும் போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோவில் எதை நம்ம முன்னெடுக்கணுங்கிற விஷயத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அஜெண்டா செட் பண்ணுறதுக்கான அவசியம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக கூடியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலாங்க. ஒரே இடத்துல முகாம் விட்டுருப்பது என்பது இதற்காகத்தானான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுக்கு அவசியம் இருக்குது போஸ்ட் எலெக்ஷன் சினாரியோ. ஏன் தெரியுமா, காங்கிரஸுக்கே நம்ம ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இழந்து போச்சு. இருங்க, நான் சொல்லிடுறேன், கேட்டுட்டு பேசுங்க. எதை எப்படி நம்பிக்கை இழந்துச்சு சொல்ல தெரியுமா, ராகுல் காந்தி ஒரு தொகுதியில், வயநாடு தொகுதியில் வெற்றி பெறுவதற்காக, அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்கு வங்கியை கவர்வதற்காக, மைனாரிட்டிஸ் அவங்க 45% இருக்கிறாங்க, அவங்க வாக்கு வங்கியில் கவர்வதற்காக திடீர்னு என்ன சொல்கிறார் தெரியுமா, தன்னுடைய இந்தியா கூட்டணிக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வர் பினராயி விஜயன், பாஜகவுடைய பி டீம்ங்கிறார், பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறார். எப்படி இங்கே ஸ்டாலின் அவர்கள் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரோ, அது மாதிரி அங்கே பாஜக இது காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுதுன்னா, பினராயி விஜயனுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முதல்வர் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குங்கிறார். எப்படி சொல்கிறது, அதுக்கு ஆதாரம் என்ன சொல்கிறாருன்னா, ஆதாரம் இல்லாமல் சொல்லலை. காங்கிரஸ் கட்சி எப்பயுமே ஆதாரம் இல்லாமல் எதையும் சொல்ல மாட்டாங்க. எங்கள் மேலே எல்லாம் பாயுது, ஏஜென்சிஸ் எல்லாம் எங்கள் மேலே பாயிறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க, சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறாங்க, சிறையில் தள்ளுறாங்க. ரெண்டு முதல்வர்களை தமிழ்நாட்டினுடைய கேளுங்க என்ன சம்மந்தம். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து பினராயி விஜயன் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க, சாஃப்டாக டீல் பண்ணுறாங்க. அடுத்து அதாச்சு, அதோடு முடியலை. காங்கிரஸ் கட்சிக்கு
ஆட்சிக்கு வருவோங்கிற நம்பிக்கை இல்லை என்பதனால் அடுத்து இங்கே தேர்தல் முடிஞ்சவுடனே தமிழ்நாடு தேர்தலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கார். யார், தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. இந்த தேர்தல் முடிஞ்ச மறுநாளே டைம்ஸ் கூப்பிட்டு பேட்டி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு தெரியுமா? இந்த சனாதனம் ஒழிப்பேன்னு சொன்ன உதயநிதி ஸ்டாலினை தண்டிக்கணும்னு சொல்கிறார். கேஸ் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது. நீதிமன்றம் முடிவு பண்ணேன்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இவர் தீர்ப்பு வழங்குறாரு தண்டிக்கணும்னு சொல்லி. யார், தங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அமைச்சர் ஒருத்தர் மேலே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இவர் சொல்கிறாரு. எதுக்காக சொல்கிறாரு? அங்கே திடீர்னு ஏன் சொல்லணும்? அப்படி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சா? ஏன் திடீர்னு ரேவந்த் ரெட்டி சொல்லணும்? ஏன்னா அங்கே இந்துக்களுடைய வாக்குகளை வாங்கணும். தேர்தல் ஒரு வாரத்தில் வருது, 10 நாளில் வருது. இந்துக்களுடைய வாக்குகளை வாங்கணும். இவர் பேசுனது சரின்னு சொல்லி ஆச்சுன்னா இந்துக்கள் வாக்கு கிடைக்காது. அதனால் இவர் எந்த லெவலுக்கு போகிறார்னா கண்டிக்கிறேன்னு சொல்கிறார். பிறகு கண்டித்தா போதுமான்னு கேட்குறாங்க ரிப்போர்ட்டர். இல்லை இல்லை, அவர் தண்டிக்கணுங்கிறார். ஸோ இவங்களுக்கு இப்படிலாம் பேசுகிறவங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட திமுகவோட நாளைக்கு ஆட்சியில் அப்படிங்க இருப்பாங்க. ஆட்சி இருக்கும்னா வருவோம் தெரிஞ்சால் இதெல்லாம் அப்படி பேசுவாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கூட்டணியில் இவ்வளோ உழைப்புகள் ஏற்படுதுன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்க எத்தனை நாள் தாங்க பிடிப்பாங்க? இல்லை விஷயத்துக்குள்ளே வந்துருங்களே, இவ்வளோ ஹிஸ்ட்ரி எதுக்காக இருக்காகனா, இவ்வளவு எதுக்காகன்னா, இது வந்து இப்போ திமுகவுக்கும் அதனோட ரெஃப்ளக்ஷன் இருக்கும் இல்லையா? காங்கிரஸுக்கு நம்பிக்கை இல்லைன்னா திமுக அப்படி நம்பிக்கை இருக்கும்? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கை எங்கே இருக்கும்? இருந்திருந்தால் முதல்வர் என்ன செஞ்சிருப்பாரு? கொடைக்கானல் போயிருக்க மாட்டார், உத்தரப்பிரதேசம் போயிருப்பார், கர்நாடகா போயிருப்பார், கேரளா போயிருப்பார், பிரச்சாரம் பண்ணியிருப்பார் இந்தியா கூட்டணிக்காக. அவரையும் போயிட்டார், இது விலகி போயிட்டார்னா இன்றைக்கி அங்கே பாஜக தான் வரும். ஒருவேளை ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போய் சேர்ந்துக்கிறலாம். கொடைக்கானலில் அரசியல் பேரம் நடக்குதா? அதுக்காக பேரம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு, ஏன்னா இவர் சொன்னபடி அங்கே ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்தில் கேம்ப் போட்டிருந்தாங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது தேவை திமுகவுக்கு, இப்போ திமுகவுக்கு தேவை, பாஜகவுக்கு தேவை. அப்போ தமிழ்நாட்டு நிலையை பற்றி திமுக கவலைப்படலை? ஆ, அதை பற்றி கவலைப்படலை. சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது. இல்லை, அதுதான் நான் சொல்லிட்டேன். வச்சாலும் பிரச்சனை கிடையாது, நமக்கு அரசியல் ஆதாயம் தான் வேணுன்ற போயிருக்கேன். நான் சொல்லிட்டேன், இங்கே இருந்தாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பொம்மை முதல்வருங்கிறீங்க, பிறகு அவர் இல்லைன்னா இதெல்லாம் யார் பார்ப்பான்னு கேட்குறீங்க. எங்க அது என்ன ரெண்டு கான்ட்ரவர்சி உங்களுக்கு புரியலையா? முரண்பட்ட நிலையை எடுக்கிறீங்கல்ல. அவர் அது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காருங்க. நம்ம இங்கே இருந்தாலும் ஒன்று தான், கொடைக்கானல் இருந்தாலும் ஒன்று தான், இது ஒன்றும் சீரடைய போவதில்லை, இதை சரி பண்ண முடியாது. கஞ்சாங்கிறது எல்லா இடத்துலையும் நிரம்பி வழியுது, அதனுடைய வன் கொடுமைகள் நடந்துக்கிட்டே இருக்குது, அதை ஒன்றும் தடுத்து நிறுத்த முடியாது, எல்லை தாண்டி போயிடுச்சு. அதனால் பேசாமல் நம்ம ரெஸ்டாக இருப்போம் கொஞ்சம் அப்படின்னு போகிறார் அவர். அதை நீங்கள் பாராட்டுங்க. ஏன், இந்த திமுககாரங்க வைத்தறிச்சல் ஒரு தடவை கருணாநிதி ஆட்சியில் இருந்தப்போ, திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சி இருந்தப்போ ஒரு ஷூட்டிங் போனாருங்க சிவாஜி கணேசன். அப்போ காங்கிரஸில் இருந்தார் அவர், காமராஜரோடு இருந்தார். அவர் வந்து ஷூட்டிங் போனார் ஊட்டிக்கு. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, கும்பி கருகுது இங்கே, குடல் வெந்து தனியுது, உனக்கு ஊட்டி தேவையா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. கணேசா, உனக்கு ஒரு ஊட்டி ஒரு கேடான்னு கேட்டாங்க. இப்போ அதே திருப்பி இவங்களை கேட்டால் அந்த நிலைமை, நீங்கள் பாருங்கள், ஒரு கட்டத்தில் பேசுகிறது உங்களுக்கு எதிராக போகுது பாருங்கள். கொடைக்கானல் தான் சார். கொடைக்கானல் இல்லை, அது ஊட்டினா ஒரு கொடைக்கானல். கொடைக்கானல் ஒரு கேட்டார் கேட்கலாம்ல அவங்க. காங்கிரஸ்காரங்க இப்போ கேட்குற நிலைமையில் இல்லைப்பா அவங்க. அன்னைக்கு காங்கிரஸ் எதிர்த்து அவங்க பேசுனாங்க, இன்னைக்கு பாவம் காங்கிரஸ்காரங்க தான் அடி பண்ணிச்சு. தொண்டர் அடிப்படி ஆழ்வார்களாக என்ன திமுகவுக்கு சேவை செய்யக்கூடிய திமுக காரராகவே மாறிடுறாங்க. இங்கே பேசும்போது கனகராஜ் ஒரு கணம் நான் காங்கிரஸ்காரங்கிறத மறந்துட்டாரு, அவர் போட்டிருக்க துண்டையும் மறந்துட்டாரு, அதுல இருக்க கலரையும் மறந்து கலர்களையும் மறந்துட்டாரு. திமுக ஆதரவா பேசியே இருக்காரு. என்னோட கலர் எனக்கு அவசியம் என்ன என்ன பிரச்சனைனா, நான் என்ன சொல்றேன், திமுகவுக்கும் சரி, திமுகவுக்கும் சரி, காங்கிரஸுக்கும் சரி, எல்லா கட்சிகளுக்கும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிற நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்களுக்குள்ள மோதல் என்பது இப்போதே ஆரம்பித்தாச்சு. தேர்தல் முடியலைங்க, நான் என்ன சொன்னேன், ஜூன் 1ஆம் தேதி தான் 7வது கட்ட தேர்தல் முடியுது. அது வரைக்கும் நீங்கள் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை இங்கே இருந்தாலும் தீர்க்க போகிறதில்ல. ஆனால் இந்த தேர்தல் 7 கட்டங்கள் நடக்கும்போது அதில் இவர் பங்கு இருக்கலையே, அவருடைய ரோல். நான் தான் எல்லோரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம், கட்சிக்காரங்க நாங்கள் தான் இந்த கூட்டணி உருவாக்கணும், அதில் முக்கிய பங்கு திமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல.
வெள்ளம் பாதிப்பு வந்தப்ப அதை விட்டுவிட்டு நீங்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு போகிறீங்க, அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. இப்போ ஏன் வந்து இந்தியா கூட்டணிக்கு பிரச்சாரத்துக்கு போகாமல் நீங்கள் இங்கே போயிட்டீங்க, கொடைக்கானல் போயிட்டீங்கிற கேள்வி வருமா இல்லையா? பேசலாம், பேசலாம், ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம் கனகராஜ். நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட. அதிவீர ராமபாண்டியன், இறுதி கருத்து மிகச் சுருக்கமாக. நிச்சயமாக சார், அதாவது இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். இப்போ கர்நாடகாவில் தேர்தல் நடந்தது, அங்கே வந்து முதலமைச்சரும் சிவகுமார் இன்னொரு அமைச்சரும் உட்காந்து என்ன பேசினாங்க, தமிழ்நாட்டிலேருந்து யாரும் எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்கவே இல்லைன்னா கேட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு இது வரைக்கும் திமுக எதிர்வினை ஆற்றலை. அதே மாதிரி ரேவந்த் ரெட்டி தலை சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னதுக்கும் இது வரைக்கும் எதிர்வினை ஆற்றலை. ஈவன் திருமாவளவன் கூட அங்கே போய் அங்கே உள்ள மக்களுக்கான பிரச்சனையை அவங்க பேசுவாங்க, அதாவது தண்ணி கொடுக்காதன்னு அங்கே உள்ள விடுதலை சிறுத்தைகள் கோருமா. இங்கே இவர் போயிட்டு அந்த கேள்வி நான் இங்கே விடுங்கன்னு சொல்லி கேட்டோம்னு சொல்கிறாரா, அதில் சொல்லலை. அப்போ இவங்களுக்குள்ள மிகப்பெரிய முரண் இருக்குது. இப்போ இந்த முரண்களெல்லாம் இப்போ திமுக அமைதியாக வச்சுருக்காங்க. ஏன்னா திமுக எதிர்வினை ஆற்றுவாங்க. இப்போ நம்மளை யாராவது திட்டினா இல்லையா, நான் அப்படி இல்லையான்னு சொல்லணும்ல, இது வரைக்கும் சொல்லலை. ஆனால் இவங்களுடைய நகர்வு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பகுதியில் போய் இவரும் ஓய்வெடுக்க போகிறார். அப்போ இப்படி இது எல்லா சூழ்நிலைகளையும் நீங்கள் ஒருங்கிணைச்சு பார்த்தீங்க. பாஜகவிடம் தஞ்சம் அடைந்தது திமுக மாதிரி சொல்கிறீங்களே சார். அப்போ இல்லைன்னா நீங்கள் காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருக்கணும்ல சார். எப்படி நீங்கள் ரேவந்த் ரெட்டி ஒரு நாட்டோட தமிழ்நாட்டோட அது ஒரு நாட்டோட முதலமைச்சர், நீங்கள் கூட்டணி கட்சியோட கூட்டணி கட்சியினுடைய பட்டத்து இளவரசர், அவர் ஒரு சாதாரண அமைச்சராக இருந்தால் பரவாயில்ல, திமுகவினுடைய அடுத்த வாரிசு, தமிழகத்தை காப்பாற்றி கொண்டு போகக்கூடியவரெல்லாம் சொல்கிறீங்கல்ல, அவரை ஒருத்தர் தண்டிக்கணும்னு சொல்கிறார். ஒரு முதலமைச்சர் சொல்கிறார், ஒரு காமன் மேன் இல்லை ஒரு மத உணர்வு நிரம்பிய ஒரு மனிதர் சொல்லியிருந்தால் கூட அது ஏதோ ஒரு ஆதங்கத்தில் சொல்கிறாலும் தகுந்துட்டு போயிடலாம். அரசியலமைப்பு சட்டப்படி பதவி ஏற்ற ஒரு முதலமைச்சர் சொல்கிறார் காங்கிரஸை சார்ந்தவர், அதுக்கு உங்களுடைய எதிர்வினை என்ன? ஓய்வெடுக்க போகிறதா? அப்போ ஓய்வெடுக்க போகிறது நீங்கள் யார் பக்கத்தில் போய் ஓய்வெடுக்க போகிறீங்கிறத நாங்கள் கேள்வி கேட்குறோம். அப்போ அரசியல் ரீதியாக ஒரு எதிர்கட்சி அவங்களுடைய சுவாபம் இப்படி இதான இருக்குன்னு எங்களுக்கு தெரியும்ல சார். அப்போ அந்த அடிப்படையில் அப்போ இந்த ஓய்வுங்கிறது உண்மையிலே ஓய்வா இல்லை தஞ்சம் அடைதலா, பிஜேபி கிட்ட தஞ்சம் அடைதலா அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இது இந்தியா கூட்டணியை நான் கட்டினேன் நான் கட்டினேன்னு சொன்னவங்க இந்தியா கூட்டணியை இறங்கி வந்து உங்களை அடிக்குது. எப்படி சார் நீங்கள் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களே எங்களுக்கு தண்ணி வேண்டும் என்று நான் கேட்கவில்லை என்று சொல்கிறீர்களே, இது நியாயமா? ஒரு அறிக்கை கொடுக்கலாம்ல, கேட்கலாம்ல சார். நீங்கள் வந்து அதிமுக என்ன சொல்லுங்க, கள்ள உறவு இருக்குது அந்த உறவு இருக்குது. நீங்களே பாரத பிரதமர் போய் ராஜஸ்தானில் ஒரு கேள்வி கேட்டவுடனே நீங்கள் பேசுவது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்னு கொடுக்குறாருல அறிக்கை. அப்படியா ஒரு அறிக்கை? காவிரி பிரச்சனை கொடுத்து உங்களால் கொடுக்க முடியல. என்னை பற்றி இப்படி பேசியிருக்கீங்களே, வீடியோவாக விட்டுருக்கீங்களே, இதுக்கு பின்புலம் என்ன? அப்போ எந்த அளவுக்கு எங்களை நினச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்கவே மாட்டோம்னா அப்போ காவிரி பிரச்சனை, தமிழகத்தினுடைய ஜீவாதார பிரச்சனை குறித்து திமுக ஓய்வெடுக்குமா? இது உங்களை நோக்கி சொல்லப்பட்ட கருத்து மட்டும் இல்லை. இதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை அவர் சொல்கிறாரு, அவர் அவர்களுக்கெல்லாம் அவர் தந்தைனா, தந்தை காவிரி நீர் குறித்து எதுவுமே பேசலைன்னு சித்தப்பா சொல்லும்போது ஆமான் அமைதியாக இருந்துட்டாருன்னு அப்புறம் தந்தையை வச்சு என்ன செய்யறது நம்ம? கேள்வி எழுமா இல்லையா? இல்லை, தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்காமல் ஓய்வெடுக்கிறது சரியான்ற ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா? நீங்கள் உங்களை பொறுத்தவரையிலும் நீங்கள் தற்போது அவர்களை திரு மு க ஸ்டாலின் அவர்களை பொம்மை முதல்வர் என்று கூறுகின்றீர்கள். என்னை பொறுத்தவரையில் பொற்கால முதல்வர் முதலமைச்சர் ஸ்டாலின் பொம்மை முதல்வரா பொற்கால முதல்வர்? காவிரி பிரச்சனைக்கு கர்நாடகா ஒரு ஸ்டாண்ட் பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இருங்க, இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு இருக்கு, தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கின்ற திரு மாண்புமிகு முதல்வர் அவர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் இருக்கு. ஏன் ரெண்டு பேரும் அதற்கு முன்பு? அதான் இன்றைக்கு அதற்கு முன்பு இல்ல இல்ல இதுக்கு நான் பதில் சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் எடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம சகோதரர் அரசியல் விமர்சகர் மேலாவது விஷயத்துல காவிரி விவகாரத்துல அவங்க கர்நாடகா ஒரு பதில் சொல்றாங்கன்னா அதுக்கு ரியாக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பும் கடமையும் முக்கியத்துவமும் யாருக்கு இருக்கு? காங்கிரஸ் கட்சி சார்பில் எனக்கும் இருக்கின்றது, உங்களுக்கும் இருக்கின்றது, தமிழ்நாடு மக்கள் சார்பில் தமிழக முதலமைச்சருக்கும் இருக்கின்றது. பிரச்சனை முக்கியமா முதலமைச்சர் என்னுடைய தன்மானத்திற்காக நான் ஒரே ஒரு சிறிய பதிலை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய சகோதரர் மூத்த சகோதரர் கலை அவர்கள்
இன்றைக்கு அவர் பேசும்போது இல்லை ஒரே விஷயந்தான், ஒரு பதில் தான் அவரை நோக்கி இல்லை. அவர் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்காரர் வந்து திமுக மாதிரி பேசுகிறாரு, இவர் திமுக துண்டை போட்டுக்கிட்டாரு அப்படின்னுலாம் கொஞ்சம் விமர்சனம் பண்ணார். காங்கிரஸ் துண்டை போட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, கலை சார் பேசுனதை சில கலைகள் நெற்பயிர்கள் வளரும் போது சில கலைகள் இருக்கும், அந்த மண்ணு ஏத்துக்காது நானும் ஏத்துக்க போறேன். பேச்சுகள் எல்லாம் தேவையில்லாத கலைகள்னு சொல்லி இப்ப நான் பதிலுக்கு வரேன். அதாவது பதில் என்னன்னா, சி மேகதாது ஆணையை பொறுத்தவரையில் தமிழக மக்கள் அனைவர்களுடைய நிலைப்பாடும் ஒன்னே ஒண்ணுதான், எங்களுக்கு தமிழகத்தில் வளர்கின்ற அனைத்து நெற்பயிர்களுக்கும் காவிரியில் இருந்து தண்ணீர் வேண்டும், இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் இதற்காக மேகதாதுவுக்காக ஏற்கனவே பல முறை அறிக்கை கொடுத்திருக்கிறார். தமிழகத்தில் காவிரி பிரச்சனைக்கு மேகதாது அணை கட்டினால் தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சுட்டிக்காட்டிட்டாங்க. என்னன்னு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மேகதாதுல அணை கட்டுவோம் சொல்லிருக்காரு. தமிழ்நாடு என்ன ரியாக்ட் பண்ணிருக்குது? அவர்களுடைய உரிமை, கர்நாடகா மக்களுடைய உரிமை, நம்ம உரிமையை பத்தி நீங்க எங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டா காவிரி சார்பா நீங்க போய் கூட்டம் போடுங்கன்னு கேளுங்க, பேசுங்க முதல்வர்கிட்ட, எல்லாரும் பாண்டியன் ஒரு கட்சியினுடைய அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதியா பேசல, இது சரிங்க, ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவராக கேட்கிறார். இது முதலமைச்சர் தானே சார் பதில் சொல்லணும். எதிர்க்கட்சி தலைவர் கேட்டுட்டாரு. இல்ல முதலமைச்சர் தானே பதில் சொல்லணும். முதல்ல அந்த மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் பதில் சொல்ல கேக்குறாருல, இந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன பண்றாரு? சரி, அப்ப சுப்ரீம் கோர்ட் ஆபீஷியல் டோன் என்ன? இன்னைக்கு ஆபீஷியல் டோன் என்ன கனகராஜ்? ஆபீஷியல் டோன் நான் சொல்றேன், சுப்ரீம் கோர்ட்ல இன்னைக்கு இடைக்காலமா தண்ணீர் திறந்து விடுங்கன்னு சொல்லி வாங்குனது, ஆர்டர் வாங்குனது யாரு? ஆபீஷியல் டோன் நீங்க சொல்லுங்க, யாரு வாங்கிருக்கீங்க? நீங்க தான் சொல்லணும். அந்த நீங்க இப்ப அப்ப வாங்குறது யாரு? அந்த உரிமையை மீட்டு எடுத்ததுல இருந்து உச்சநீதிமன்ற நீங்க தமிழக அரசாங்கம் அந்த உரிமையை மீட்டு எடுத்ததிலிருந்து அனைத்தும் செய்தது அதிமுக. இதுல திமுக எந்த ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளிய கூட வைக்கல. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கிற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எங்களிடம் தண்ணீர் வேண்டும் என்று கேட்கவே இல்லைன்னு சொல்றாருங்க. கர்நாடக முதலமைச்சர் ஏங்க தண்ணீர் வேணும்னு கேட்கல? சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்குமா? ஏங்க சின்ன கேள்விதான், அதாவது வந்து நீங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மேகதாதுவில் அணை கட்டுவோம் என்று சொன்னால் இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்காரங்க ஏன் வாக்களிக்கணும்? இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மேகதாதுவில் அணை கட்டுவோம் சொல்லி உங்க தேர்தல் அறிக்கையில சொல்லும் போது தமிழ்நாட்டில் இருக்கிறவன் ஏன் வந்து உங்களுக்கு வாக்களிக்கணும்? கர்நாடகாவில் ஆட்சி வாக்களிக்க காங்கிரஸ் கட்சி அவர்களுடைய நிலைப்பாட்டிற்கு தண்ணீர் பற்றவில்லை என்று அவர்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். அது இந்தியா கூட்டணியினுடைய கட்சியினுடைய கோரிக்கை அல்ல. தவறு என்ன சொல்றீங்க தெரியுமா? சொல்ல புரிஞ்சுக்கோங்க, கர்நாடக காங்கிரஸ் தான் தேர்தல் அறிக்கை. என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது அவங்க சொல்றது என்ன, இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் மேகதாதுவில் அணை கட்டுவோம். தமிழ்நாடு பல விஷயங்கள்ல ரொம்ப குரூசியலான இக்கட்டான சூழல் இருக்குது.
இந்த சமயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் ஓய்வு தேவையா அப்படின்றது. ஏங்க ஒரு பேட்டரி சார்ஜ் போயிடுச்சுன்னா அதுக்கு ரீசார்ஜிங்க்கு ஒரு அரை மணி நேரம் கொடுக்கணுங்க. அதனால அது போல ஒரு பேட்டரிக்கே அப்படி நலன் பூர்த்தி செய்யலன்னா அவங்களும் ஓய்வு கொடுப்பாங்க. அந்த ஓய்வு எப்படிப்பட்டதா இருக்குன்றத பாக்கலாம். நன்றி, பாராளுமன்ற சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.